இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் லீதியாளை போல இருதயத்தை திறந்து தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனங்களை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீ ஒரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய். திரியேக கடவுளாகி உம்மை ஆண்டவரை வாழ்த்தி வணங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஒரு சாட்சிக்கு கடந்து போவோம். இங்கே நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ஒரு கார்டன் இருக்குது. நிறைய இடங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இங்கே இருக்குது. அதில் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ளவர் ஷோ நடக்குது மே மாதத்தில் 3 நாளைக்கு. அதில் வராத ஜனங்கள் இல்லை. அந்த நாட்களெல்லாம் நான் கல்யாணமாகி வந்த சமயத்துலலாம் வந்து ஏதோ மே மாதம் மாத்திரம்தான், அது அந்த சீசன் அந்த 20ஆம் தேதிக்கு மேலே அந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க வருவாங்க. அப்புறம் கூட்டம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு எப்போவுமே சீசனாக போச்சு. எங்கள் ஊரில் ஜனங்கள் நடக்க முடியறதில்லை, வண்டிகள் கார்கள் எல்லாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழகான ஆசீர்வாதமான ஊரில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். நான் வேற எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தேன்னா நிச்சயமாக ஒரு ஊழியக்காரியாகவும் இருந்திருக்க மாட்டேன். சினிமா ட்ராமாவை பார்த்துட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இந்த ஊட்டிக்கு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே வந்ததுக்கப்புறம்தான் நான் ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். என் சந்ததிகளெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்திருக்க ஊழியத்தை செய்வாங்கங்கிற நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இங்கே பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. ஜாதி வித்தியாசம் எங்கள் ஊரில் கிடையாது. அப்புறம் ஏற்றத்தாழ்வு கிடையாது. படித்தவங்க படிக்காதவங்க கிடையாது. அதே போல் இந்த மதங்களை பற்றி இந்த மதம் அந்த மதம் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன். எனக்கு யாருமே எந்த எதிர்ப்பும் கொண்டு வரல. இன்னைக்கு கொண்டு வருவாங்களோ தெரியாது. இது மட்டும் இத்தனை ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிறேன். எந்த ஒரு மக்களும் எனக்கு கெடுதி செய்யலை. இந்து மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்க. அதை நான் அடிக்கடி சொல்வேன். இந்து மக்கள் எனக்கு அதிகமான நன்மைகளை செய்திருக்காங்க. அதனால தான் இந்த ஊரை நான் நேசிக்கிறேன். ஊரை நான் அதிகமான ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு ஐயா முருகேசன் சொல்லி ஒருத்தர் வேலை செய்திருக்கார். சூப்பர்வைசராக வேலை செய்திருக்காரு. அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப பிரியமாக நடந்திருக்க பேர் முருகேசு. அவர் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு. ஞான ஸ்நானம் எடுத்தவர். சிலர் வந்து அதே பேரை வச்சுக்குவாங்க. அது அப்போ தான் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க? முருகேசு இல்லைங்க, முதல்ல முருகேசாக இருந்தேன், இன்றைக்கி கிறிஸ்டாஃபராக இருக்கேன்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க. அதனால அந்த முருகேசுங்கிற ஐயா மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குது. கார்டனுக்குள்ள ஒரு குவார்ட்டர்ஸும் இருக்குது. இந்த வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே குவார்ட்டர்ஸ் இருக்குது. நல்ல அருமையான அதில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வேலை செய்வாங்க. எக்கச்சக்கமான பேர் வேலை செய்கிறாங்க. இன்றைக்கு அதிகமாக வேலை செய்கிறாங்க. அப்போது இவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன். அவரை பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க சரி முருகேஷ் நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறோன்னு சொல்லுவாங்களாம். இது அங்கே இருக்கிறவங்களுக்கு சிலர் அல்ல பலருக்கே பிடிக்கல. அதனால என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு இவங்க யோசனை பண்ணினாங்க. இவர் எப்படியாச்சும் எல்லாம் சேர்ந்து இவர் மோசம் சரியில்லை அப்படிங்கிறதுல என்னென்னமோ அது எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதை சொல்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக நிலத்தில் வந்து இதை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்போது என்னன்னு சொல்லும்போது என்னென்னமோ குற்றமெல்லாம் எழுதி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு எழுதி கடைசியில் எல்லாத்தையும் சைன் வாங்கினாங்களா. எல்லாத்துக்கிட்டேயும் அங்கே வேலை செய்கிற எல்லாத்தையும் ரொம்ப பேர் சைன் வாங்கினாங்களா. வாங்கிட்டு கடைசியிலே ஆற்ற வாங்கினாங்க தெரியுமா? அந்த ஐயாவுடைய மனைவி பாப்பாத்தி என்னமோ அந்த அம்மாவும் அந்த கார்டனில் வேலை செய்கிறாங்க. இவர் சூப்பர்வைசராக இருக்கார். அவருக்கு அவ்வளவு பவர் அங்கே. அங்கே அந்த அம்மா வேலை செய்கிறாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டாங்களா, அம்மா இங்கே வாங்கன்னு, என்ன இதில் ஒரு கையெழுத்து போடுங்கம்மா அப்படின்னாங்களா. அந்த அம்மா படிக்காதவங்க. அப்போ என்னத்துக்கு, எல்லாம் நல்லதுக்கு தான், போடுமா அப்படின்னு உடனே அந்த அம்மா கையெழுத்து போட்டாங்களாம். அடுத்த நாள் சாயங்காலம் வேலையெல்லாம் முடித்ததும் அந்த அங்கே இருக்கிற வேலை செய்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு அந்த அதிகாரிகள் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டாராம். முருகேசுங்களை பற்றி இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. இத்தனை பேர்
சொல்றாங்களா இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, அதிகமா உங்களுக்கு ரொம்ப பேர் நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த கடைசியா ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த அம்மா பேரை சொல்லி பாப்பா திங்க வாமா அப்படின்ன உடனே இந்த அம்மா போனாங்களாம், இவங்களை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இது என்னுடைய மனைவின்னு சொல்லி இந்த அம்மாவும் போட்டிருக்குது. உங்களை குறித்து பயங்கரமான குறைகளை சொல்லி குற்றப்படுத்தி அதில் இந்த அம்மாவை ஆமோதித்து இந்த அம்மா கையெழுத்து போட்டிருக்குது அப்படின்னு உடனே இந்த அம்மா, ஐயோ எனக்கு இப்படின்னு தெரியாதுங்க, எங்கள் வீட்டுக்கார் தங்கமானவர், எங்கள் வீட்டுக்கார் எப்படிப்பட்டவர், யார் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறவர், அப்படி ஒரு நாள் நான் தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என் மனைவி படிக்காதவ, அதனால் எனக்கு ஒரு நாள் என் மனைவி குற்றம் சொன்னதில்லை, சொல்ல மாட்டேன், எனக்கு நல்ல மனைவி அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இவங்க சொல்றது அத்தனை பேரையும் நாங்கள் நிராகரிக்கிறோம், அத்தனையும் கிழிச்சு போட்டு சொன்னாங்களா, மரியாதைக்கு இருந்துங்க, அந்த எழுதினவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்களாம், அந்த அதிகாரிகள் சொன்னாங்களா, மரியாதைக்கு அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருங்க, இதுக்கு மேலே இப்படி யாராச்சும் அவரை பற்றி குற்றம் சொன்னீங்க நீங்கள் தான் வெளியில் போகணும்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டாங்களே, ரெண்டு மூணு அதிகாரிங்க கூப்பிட்டு சொன்னாங்களே நின்றுட்டு இருந்தவங்களே, ஜாக்கிரதையாக போங்க, ஒரு தடவை நான் வார்ன் பண்ணுறேன், ஒரு தடவை மன்னிப்பு, இந்த மனுஷனை பற்றி எங்களுக்கு தெரியும், ஒரு வேலையை பற்றி தெரியும், எப்படி நாங்கள் இதை நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொன்னி நம்ப மாட்டோம், அந்த அம்மா எங்கேயாச்சும் போடுமா, மனைவி கட்டின மனைவி போடுச்சுன்னா அதான் எங்களுக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு, இந்த அம்மாட்ட கேட்டா அந்த அம்மா எங்களுக்கு தெரியாது, கையெழுத்து போட சொன்னாங்க போட்டோம், அம்மா உன்னுடைய மா கணவரை குற்றப்படுத்தி போட்டதை நீ போட்டிருக்கே அப்படின்னு அந்த அம்மா அழுதாங்க. சரியா, அதனால அவர் வந்து சாட்சி சொல்லும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அதுல இருந்து ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரியுது இல்லையா, நமக்கு விரோதமாக என்ன காரியத்தை யார் செய்தாலும் அது வாய்க்காமல் போகும், எனக்கு தெரியுங்க, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அது வாய்க்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம் அவருடைய நீதியுமாய் இருக்கிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுவார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 45 வசனம் இருக்குது, கர்த்தருடைய நாமத்தை 54 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பயந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு விரோதமா யாராரு பேசிட்டு திரியறாங்களா, குற்றப்படுத்துறாங்களா, 1000 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் கர்த்தர் நம்ம ஆண்டவருக்கு பயந்து நம்ம உண்மையாக வாழ்ந்தோம்னா அவைகளெல்லாம் ஒண்ணும் இல்லாம காற்றுல பறக்கடிக்கிற பதற போல ஓடிடும். சரியா, அவர் சில சுகவீனத்தினாலே எங்கிட்ட வந்தாங்க, நிறைய பேர் வருவாங்க, அதுல இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, வந்தாரு, வந்து அந்த அம்மா வந்துச்சு, அந்த அம்மா வந்துட்டு உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஊட்டியில் தான் இருக்காங்க, நாங்கள் கார்டனில் இருக்கோம், நான் வேலை செய்கிறேன், ஐயா வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு ஐயாட்ட கேட்டேன். ஐயா சொன்னாரு, மா எனக்கு ஒரு மரண பயம், எப்போ பார்த்தாலும் நம்ம செத்துருவோமோ செத்துருவோமோ செத்துருவோமோனே எனக்கு தூங்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நாங்கள் முழிச்சிட்றேன், அப்புறம் நான் நார்மலாக இருக்கிறதில்லை, சாப்பிட முடியறதில்லை, நடக்க முடியறதில்லை, தூங்க முடியறதில்லை, எதுலேயும் ஒரு விருப்பம் இல்லாதபடி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என்னென்ன தெரில, அடிக்கடி எனக்கு இந்த மரண பயம் வருது, ஏதாவது பார்த்த உடனே யாராவது செத்துட்டாங்கன்னு பார்த்தா நானும் செத்துருவேன், யாராவது வியாதிக்காரர்களை பார்த்தா எனக்கு இப்படி வந்து வியாதி வந்து செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன், செத்தா எங்கே போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன். அதுக்காக நான் இந்த ஊட்டியில் ஒரு சர்ச் இருக்குது, வெஸ்லி சர்ச்சின்னு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா அது நடுவில் இருக்குது, அதாவது காந்தி சிலைக்கு பக்கத்தில் முன்னால் இருக்க ஒரு சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச், அந்த சர்ச்சு மெம்பர் நான், அங்கே ஒரு ஒரு கார்டு கொடுப்பாங்க, மாத சந்தா, ஸ்தோத்திர காணிக்க, அப்புறம் மற்ற ஏதாவது விசேஷித்த காணிக்கைகளெல்லாம் அப்படியெல்லாம் போடுவாங்க, அதில் மரண பண்டு அதாவது இறந்து போனதுக்கப்புறம் ஒரு ஒரு தொகை கொடுப்பாங்க, அவங்க சேர்த்து கொடுப்பாங்க, அது வந்திருக்கு, நான் வந்து இவ்வளோ காலம் போட்டிருந்தேன், இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கவர் அதாவது
அந்த அந்த கவர் அந்த மாசத்தில் கொடுக்குற அந்த கவரை நான் வாங்கவே, நான் வாங்கி வச்சிட்ருக்கிறேன். நான் போய் போட்டேன்னா அந்த மரணப்பண்டு போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் அதை போய் போடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நான் அந்த கார்டை நான் நிரப்பி போடும்போது அதுக்கும் ஒரு தொகை போடணும். அது எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதை அப்படியே வச்சிட்ருக்கிறேன். நான் அதை அங்கே போகவும் அந்த சர்ச்சுக்கும் போகலை, அந்த மரணப்பண்டு கொடுக்கலன்னு எப்படிப்பட்ட ஒரு பயம் பாருங்க. நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் தேவனுடைய அன்பை சொன்னேன். தேவனுடைய அன்பை சொல்லும் பொழுது அவர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டார். நான் ஒரு மாதம் கழித்து அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் கையில் ஒரு கார்டு இருந்தது. அம்மா, நீங்கள் சொன்னதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனால் அந்த மரணப்பண்டை போய் போட்டுட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான் போய் அந்த போடாத அது அந்த மாதத்துலெல்லாம் நான் அந்த மரணப்பண்டை போட்டு நிரப்பி சர்ச்சில் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நான் மரித்தேன்னா தேவனிடத்திற்கு போவேன், பரலோகத்துக்கு போவேன். நான் உண்மையாகவே இந்த உலகத்தில் நான் நீதிமானாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதனால் எனக்கு இனி மரண பயம் கிடையாது. மரணம் எங்கே போகிறோம்? மரணம்தான் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு வாசல், ரெண்டாவது நித்திய ஜீவன். எனக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வந்துருச்சுமா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியாது. நீங்கள் என்னுடைய பிள்ளைய போல இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சத்தியத்தை உங்கள் மூலமாக நான் கேட்டேன். அதனால் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன். ரெண்டு காரியத்தை அந்த குடும்பத்துக்கு செய்தார் ஐயா பேர் முருகேசு. பொட்டானிக்கல் கார்டனில் மேலே அங்கே உள்ள குவார்டர்ஸ் இருக்குது, தெரிஞ்சவங்க நீங்கள் போய் யார்ட்டையாச்சும் கேட்டு பார்க்கலாம் இது உண்மையான்னு சொல்லிட்டு அவரை குற்றப்படுத்தி கையெழுத்து போட்டது அந்த அம்மாவையும் போட்டாங்க முட்டாள்கள். அதையும் போய் கேட்டு பார்க்கலாம். இது நடந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சத்தியத்தை நம்ம சொல்வோம், சொல்கிறேன், கேளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:15 நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:15 வாசிக்கிறேன். கவனிங்க, ஸ்க்ரீனில் பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அடுத்த வசனம் 18, கவனிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 15:18 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவகாலம் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு ரொம்ப பேர் மரண பயம் இல்லை. எங்கிட்ட நிறைய பேர் சொல்வாங்க, எப்படி என்ன பண்ணுறது, செத்துட்டா எங்கே போய் எப்படி இருப்போம், என்ன ஆகும், போய் மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்களா, அதுக்கப்புறம் இருட்டாக இருக்குமா, சில பல காரியங்களை சொல்வாங்க. ஆனால் அப்படி வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு ரொம்ப பேர் மரண பயத்தில் இருக்கிறோம் இல்லையா? இருக்கிறீங்க, சிலர் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த மரண பயம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் சொன்னால் வேதம் சொல்லுகிறது வாழ்நாளெல்லாம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளானவர், அடிமைத்தனம் மரண பயத்தில் அடிமைத்தனம் வருது. யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாருங்க. வந்த ஆண்டவர் 18:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்தை ருசி பார்த்தவர். எபிரேயர்ல அது ஒரு மரணத்தை முந்தி ருசி பார்த்தாராம். அவருக்கு தெரியும், ஏன் ருசி பார்த்தார்னா, நம்ம எல்லாம் மரணத்தை ருசி பார்த்தோம்னா அப்புறம் நம்ம உலகத்தில் இருக்கிறது இல்லை, நித்திய ஜீவனுக்குள்ளே போகும்போது ஆண்டவருடைய வருகையில் காணப்படுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அல்லையா, உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு கடவுள் இயேசு சாமி தாங்க. சரியா, காணப்படாத தேவன் உலகத்தில் மனுமக்களுடைய பாவங்களுக்காக ஒரு காணப்படுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவா குமார கடவுளாக வந்தார். அவர் எடுத்துக்கொண்டு போனது, அவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடித்து மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவர் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்க, இப்படிப்பட்ட திரியேக கடவுள் நம்ம வணங்கணும். அந்த அந்த மூன்றாவது அவர் இருக்கிறாரு. இந்த மரணத்தை பயத்தை எப்படி இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்னே இருந்தார், போதிச்சார், பல காரியங்களை செய்தார். இன்றைக்கு யார் நம்ம கூட பேசுவார்? கண்ணதாசன் எழுதியிருக்கார், போன வாரத்தில் சொன்னேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி மட்டும் இயேசுவா.
இயேசுதா சரியா. அதனால அதை அவர் கேள்விக்குறியா வச்சுட்டு போனார். கடைசி மட்டும் இருக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர் தாங்க. அதனால நம்ம அவர் உயிர்த்து வந்த ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தவர். இந்த மரணத்துக்கு பின்னால என்ன அப்படிங்கறத அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் சொன்னா அப்படிப்பட்டவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அப்படி சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பயம், அப்படிப்பட்ட காரணம் இல்லாத கலக்கம், காரணம் இல்லாத கேள்விக்குறிகள் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஐயா முருகேசுக்கு ஆண்டவர் பரிபூரணமாக அவர் வந்து சொல்லும் போது எங்கிட்ட உட்கார்ந்துருந்து அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு வாயில கை வச்சு அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காட்சின்னு என் கண் முன்னால் இருக்குது. என்ன அவர்களுக்குள்ளும் அந்த 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 எண்ணம் வந்துச்சேன்னு சொன்னா மரணத்துக்கு பின்மால நித்திய ஜீவன், அதுக்கு நம்ம ஆயத்தமாகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் முக்கியமான காரியம். ஒன்று திருமண ஆராதனை, ரெண்டாவது அடக்க ஆராதனை. இந்த திருமண ஆராதனையில சொல்றத விட நடக்கிறத விட இந்த அடக்க ஆராதனையை ரொம்ப நான் அதிகமாக நேசிப்பேன், போவேன். கல்யாணத்துக்கு போகலனாலும் பொண்ணு மாப்பிள்ளை இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஆனால் மறித்தவர்களை ஒரு முறை தான் பார்க்க முடியும். அதுக்காக சிலர் மரண அவங்க செத்துப்போனதை கண்டிப்பாக போய் பார்த்தே தீருவாங்க. அப்படி அந்த திருமண ஆராதனையில் வாக்கு கொடுக்குறாங்க மக்கள். கடவுளுடைய சமூகத்தில் நின்று அந்த பாதிரியார் அது சொல்கிறாரு, வந்து துன்பத்திலும் இன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலையும் மரணமும் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னை நேசிப்பேன்னு சொல்வான் கணவன். மனைவி சொல்வான் நான் கீழ்ப்படியவேன்னு சொல்லுவான். மரணம் தவிர வேற யாரும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்வாங்க. அதை அந்த ரெண்டு கையும் இணைச்சு அவர் போட்டிருக்கிற ஒரு அங்கி, பரிசுத்த அங்கியை கொண்டு அந்த ரெண்டு கைகளை மூடி ஆசீர்வதிப்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த வார்த்தையை நீங்களும் கேட்டீங்க, கடவுளும் கேட்டார் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். இன்றைக்கு அப்படி கல்யாணமாகி என்ன பண்ணுறாங்க, சில ஆண்கள் விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு எதுக்காக அந்த வாக்கு கொடுத்தீங்க, என்ன சபல புத்தி? சில ஆண்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு கணவன் விட்டுட்டு போயின ஒரு தப்பும் செய்யல, அவரு அழக விரும்பினானோ இல்ல என்ன வேற பணத்தை விரும்பினானோ இல்ல படிச்ச பண்ண விரும்பினானோ இல்ல என்ன சொத்து சொகத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்கு குழந்தை இல்லைன்னு இப்படி விட்டுட்டு போயிடுறீங்களே, அறிவு கெட்டவனுங்களே, பார்த்துட்டா இருக்கிறீங்க, போய் உடனே மனைவிகளோட சேருங்க. ஏ உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல அப்படி ஏதாவது நீங்க செய்தீங்கன்னா ஆசீர்வாதமே கிடையாது, உங்களுக்கு சாபம் வரும். சொல்ற சாபம் சொல்லக்கூடாது, ஏன் சொன்னா அந்த பெண்களுடைய கண்ணீர் அது சாபமா மாறும். இதா வாக்கு. இன்னைக்கு மற்றவங்களை விட நீங்க பலிபீடத்துல சொல்றீங்க. பலிபீடத்துல சொல்லி எத்தனை பேர் மனைவிகளை விட்டுட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதையா இருங்க, மரியாதைக்கு போய் மனைவிகளோட ஒப்புரவாகி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மரணம் பொண்ணை தவிர வேற யாரும் உங்களை பிரிக்க கூடாது. பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா இருங்க. அதே போல சில பெண்கள் அப்படி தப்பான கணவனை விட்டுட்டு ஓடி போயிடுறீங்களே, நீங்க எய்சு வந்துதான் சாவீங்க, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. சரி, இப்ப இந்த இதை அப்படி முடிச்சிடுற. இப்ப அடக்க ஆராதனையை பற்றி நம்ம பேச, மரண திருமண ஆராதனை நிறைய பத்தி பேசலாம், அது போது. இப்போ அடக்க ஆராதனையில நல்ல ஒரு போதகர் சரியான போதனைய கொடுப்பார். ஏன்னா மரணம் தான் நம்முடைய பரலோகத்துக்கு வாசல். மரணம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், மரித்தவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அந்த மரித்தவர்களை பார்க்கும்போது ஒரு எச்சரிப்பு நமக்கு, நம்ம ஒரு நாளைக்கு இப்படித்தான் இப்படி அடக்கம் பெட்டியில் அடக்கம் பண்ணப்படுப்போம், அதுக்கப்புறம் நம்ம என்ன உலகத்தில் சாதிக்க முடியும், கடவுளை வணங்க முடியாது, நல்ல காரியங்களை செய்ய முடியாது, பிள்ளை குட்டிகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு தான் வாழ்க்கை. அந்த மரணம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும். இது போதிக்கிறவங்க சரியான போதிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மரணம் வந்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட போவோம் நம்பிக்கை வரும், மூன்றாவது விசுவாசம் வரும், அதுக்கப்புறம் நாலாவது உயிர்த்தெழுதல். இந்த மரிக்கிறவங்கெல்லாம் உயிர்த்தெழுவாங்க. மண்ணுக்கு மண்ணா, சாம்பலுக்கு சாம்பலா, புழுதிக்கு புழுதியா, இதை நாங்கள் அடக்கம் பண்றோம், ஆனாலும் இது உயிர்த்தெழுகிற நம்பிக்கைக்கென்றா இதை அடக்கம் பண்றோம்னு சொல்லுவார். அந்த ஊழியக்கார் சொல்வார், இத இந்த சரீரத்தை மண்ணில் எடுக்கப்பட்ட சரீரம், இதை நாங்க உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கென்று
இதை நாங்கள் அடக்க செய் உயிர் உயிர்த்தெழுதுகிறது. ஒரு முக்கிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல அவருக்குள் மறிக்கிறவள் உயிர்த்தெழுதுவாங்க. மூன்றாவது உயிர்த்தெழுந்த இங்கே எங்கே டைரக்டாக நித்திய ஜீவன் கிடைக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மரண பயம் வேண்டாம். அதோட இந்த மரணத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு அழுகிறாங்க. பிள்ளைகளை இழந்துட்டோம், கணவன் இழந்துட்டோம், மனைவி இழந்துட்டோம், வாலிப பையன், ஒரே பையன், சர்ச்சுக்கு போனோம், வாசலில் அவன் முந்தி பைக்கில் போனால் நாங்கள் பிந்தி போனோம், அதே ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட்டில் செத்து, இது போல் நிறையா அழுகிறாங்க. என்னால் தாங்க முடியறதில்ல, என்ன பண்ணுவோம் நாங்கள், இனி என்ன என் பிள்ளை எப்போ எங்கே பார்ப்போம், என்ன செய்வோன்னு சொல்லிட்டு புலம்புறத பார்க்கும் பொழுது என்னால தாங்க முடியறது இல்ல. மரணம் இவ்வளவு கொடியதுன்னு நமக்கு தெரியும், ஆனா பவுல் சொல்றாரு, நீ மற்றவங்களை போல அழாத. ஏன் சொன்னா புறஜாதிகள் மரணத்தை குறிச்சு அழ வேண்டாம், மறிக்கிறவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உயிர்த்தெழுதல். நம்ம பிள்ளைகளை எங்க பார்ப்போம், பரலோகத்துல பார்ப்போம்னு நம்ம நினைக்கணும். நமக்கு அன்பானவர்களை எங்க பார்ப்போம், அதோட முழு மரண வாழ்க்கையின் முடிவல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல போகவர்களுக்கு அது ஒரு வழி. அதனால் நம்ம எங்கே பார்ப்போம், நம்முடைய மரணமோ ஆண்டுடைய வருகையோ நம்ம பிரியமானவர்களை பார்ப்போம், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அப்படியாக நம்ம வாழும்பொழுது நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுகும்போது என்னால் தாங்க முடியறதில்ல அழுகிறீங்களா, அழாதீங்க அழாதீங்க. எத்தனை பேர் அழுதுட்டுருக்குறீங்க, மறக்க முடியல எங்கனால, எங்கனால எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை மறக்க முடியல, நாங்கள் இனி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது, அதாங்க இனி என்ன செய்வோன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் ஆனால் இழந்ததற்கு ஈடுகட்டும்படியாக ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, பிள்ளை செத்துச்சுன்னா பிள்ளைதான் வரும்னு, இல்லைங்க. ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை பார்க்காதீங்க, அதற்கு எதிரா அதற்கு அதிகமா மேன்மையான மகிமையான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை தேற்றுவார். உங்களை எப்படி தேற்றணுங்கிறது உங்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. சரி, நம்ம ஒரு சின்ன பிள்ளைய நம்ம அடிச்சிட்டோம்னா அந்த பிள்ளைய அழுதுகிட்டே இருக்க பிள்ளைய என்ன கொடுத்தா அந்த பிள்ளை திருப்தியா இருக்க, என்ன கொடுத்தா சந்தோஷப்படும்னு ஒன்னும் உதவாத நமக்கு தெரியுது. நம்மளை வாழ்க்கையில அடிபடும் பொழுது, நம்ம வாழ்க்கையில பிசாசு நம்மளை சோதிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம எந்த வகையில தேற்றுவாரோ, அவருக்கு ஆயிரம் வகை ஆயிரம் வழிகள் தெரியும். அதனால பயப்படாதீங்க. என்னத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்களா, பிள்ளைகளை இழந்தீங்களா, குடும்பத்தை இழந்தீங்களா, ஏதாவது நல்ல காரியங்களை வீடு வாசல இழந்தீங்களா, பயப்படாதீங்க. அதற்கு ஈடா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாத்திரம் இருந்தீங்கன்னா அதற்கு ஈடா அதற்கு அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதனால பயப்படாதீங்க. மரண பயமும் நமக்கு வேண்டாம். ஏன் சொன்னா சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நான் என்னுடைய அப்பா அம்மாவை நான் ரொம்ப நேசிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். நான் எங்க அப்பா அம்மா 6 மாசம், எங்க அப்பா சொல்ற 6 மாசம் 6 நாள் அம்மா இறந்துன்னு சொன்னார். அன்றைக்கு அப்பா இறந்துட்டாரு. நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லா உயிருக்கு உயிரா எங்க அப்பா அம்மாவை நேசிச்சேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல. அப்போ எங்க நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்பா அம்மா அப்பா இருந்துட்டாருன்னா நான் இனி இருக்க, அப்பா அம்மா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் பாத்ரூமுக்கு போனேன்னா கதவை தட்டுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன பண்ணுற இவ்வளோ நேரம் வெளியில் வாம்பாங்க, ஏன்னு சொன்னால் நான் பாத்ரூமில் ஏதாவது செத்து போயிருப்பேன். தூங்கிட்டு இருப்பேன் பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பேன், தட்டி எழுப்பி என்ன இவ்வளோ நேரம் தூங்குறேன்னு கேட்பாங்க. ஒருவேளை ஏதாவது பாய்சன் பண்ணி தூங்கும். அப்படிப்பட்ட அந்த மாதிரி இருந்த எண்ணெய அந்த போதகர் வந்து எங்கள் அப்பாவை அம்மாவை அடக்கம் பண்ணும்போது சொன்னேன், எங்கள் அம்மாவை நீங்கள் அடக்கம் பண்ணீங்க, எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணீங்க, அடுத்தது என்ன அடக்கம் பண்ணுவீங்க, நீங்கள் தான் வருவீங்கன்னு. அந்த ஊழியக்காருடைய அந்த அந்த பாஸ்டருடைய அந்த ஐயருடைய கண்களில் கண்ணீர் வந்துச்சு. அங்கே இருக்கவங்க எல்லாம் ஓன்னு அழுதாங்க. அப்படிப்பட்ட அந்த வேதனையில் இருந்த எண்ணெய ஆண்டவர் வந்து தேற்றினார், ஆற்றினார். அவர் கொடுத்த ஒரு பைபிள் கொடுத்தாரு அந்த லூத்தரன் சர்ச் ஐயர், தாயின் தாப்புன்னு கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், சங்கீதம் 27:10. அதே போல் ஒரு அம்மா வந்து எனக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு நான் அழுதுட்டு இருக்கும்போது, தாயும் தாப்புன்னு கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக்கொள்வார்னு சொல்லி எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு அவங்க அவங்க வந்து சொல்லும்போது அது ஒரு வார்த்தை மாத்திரம்தான் என்னுடைய உள்ளத்தில். எத்தனையோ பேர் ஆறுதல் சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உன்னை விட மாட்டோம், நாங்கள் உனக்கு என்ன அதெல்லாம் எனக்கு கேட்க ஒன்றும் என் மனசில் பதியில, தாயும் தாப்புன்னு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிற அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசித்தேன். இன்றைக்கு நினைக்கிறதுக்கு ஒரு எண்ணத்தை மனுஷர்கள் கொடுத்தா, மறக்கிறதுக்கும் ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரணம் பெருசு இல்லை, மரணம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதனால மரித்தவர்களை குறித்து துக்கப்படாதீங்க, மரித்தவர்களை கொடுத்து சங்கடப்படாதீங்க. கர்த்தர்
நம்ம கூட இருந்து அதற்கு ஈடா அதற்கு இணையாக பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். மகிழ்ச்சியோடு இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எப்படி இருக்கிறதுன்னு கேட்காதீங்க, நீ அப்படியே இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். போன சாட்சியில் சொன்னேன், தாவீதுக்கு சாலமோனை கொடுத்தார், அந்த பொன்சேகாவுக்கு அழகான குழந்தை, ஆசீர்வாதம். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். வந்து யோபுக்கு மறுபடியும் 10 குழந்தைகள். நமக்கு நம்ம எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுங்க, அந்த வகையில் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. காணிக்கைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். பேசுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க, பலர் அனுப்புகிறீங்க. சிலர் வந்து சும்மா நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் மகன் டாக்டராக இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையெல்லாம் மறந்துடுறீங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சாதாரணமாக இருக்க மக்கள் சம்பளம் வாங்கின உடனே எனக்கு அனுப்புறீங்க. எனக்கு 31ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடைக்குது, அது வரைக்கும் அனுப்புறீங்க. ஆனால் அது ஏழை மக்கள்கிட்ட நான் காணிக்கை அனுப்பக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், அவங்க எனக்கு ஜெபிச்சா போதும். அதனால் உங்கள் சபைக்கு சின்ன சின்ன சபை இருக்குது, அதை தாங்குங்க, தசம பாகம் கொடுங்க. தசம பாகம் அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இன்றைக்கி கடன் படுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, தசம பாகம் கொடுத்து பாருங்கள், கடன் வராது. சரியா, பிள்ளைகள் படிப்பாங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் அனுப்பாதவர்கள் அனுப்புங்க. அன்பினாண்டவரே, வழியிலும் கூட மரண பயத்தை குறித்து நாங்கள் பேசினோம், தியானித்தோம். ஆண்டவரே, மரண ஆண்டவரே வாழ்க்கையின் முடிவல்லங்கிறத நம்ம கேட்டோம். அன்பினாண்டவர், உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. அழுது கொண்டிருக்கிற மக்கள், அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்வோன்னு ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே, ஆறுதல் படுத்துங்க. நினைக்கிறதுக்கு ஒரு மனம், மறக்கிறதுக்கு ஒரு மனம். மறக்கிறதுக்கு மாத்திரம் அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன ஆகியிருப்போம் உலகத்தில்? ஏசப்பா, அந்த மறக்கிறதுக்குரிய அந்த உள்ளத்தையும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, உமக்கு நன்றி. வியாதேசர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரிந்து வாழ்கிற கணவன் மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரீட்சை எழுதி காத்து கொண்டிருக்க பிள்ளைகள், மேல் வகுப்புக்கு செல்ல காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சீட்டு கிடைக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே, நன்றாக படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல் வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. அந்தந்த படிப்பு கேட்ட திறமை கேட்ட வேலைகளை தாங்க. வெளிநாட்டில் போய் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, மறுபடியுமாக ஆண்டவரே பலவிதமான தீராத வியாதிகள் ஆண்டவரே, கத்தாவே இது சாகிற வரைக்கும் இந்த வியாதி இருக்கும்னு சொல்லி வேதனை, எந்த காரியத்தை குறித்து வேதனைப்படாதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை முடிசூட்டுங்க ஆண்டவரே. இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வருஷமாக இருக்க உதவி செய்யுங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற படுத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் பேரில் உடைய வல்லமை, உடைய வல்லமை உடைய வல்லமையை இறங்கி ஆண்டவரே அவர்களை நிரப்பி, அவர்களை பரிபூர்ணப்படுத்தி, அவர்களை ஆசீர்வதித்து நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுங்க. இயேசுன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை, ஆமென். உங்கள் தமிழன் டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப, அதாவது கிறிஸ்தவ செய்திகள், பாடல்கள் மற்றும் உங்கள் சபைகளில் நடைபெறும் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு கிரைஸ்ட் கிங் மீடியாஸ், நம்பர் 947 5வது தெரு, பெரிய கோவிலம்பாக்கம், சென்னை 600117. இமெயில் ஐடி ckmedias@gmail.com. மொபைல் நம்பர் 9841428456.